வணக்கம். இந்த பதிவில் ஆதார் கார்டில் நம்மளுடைய நேமை எப்படி சேஞ்ச் பண்ணுறது என்பது பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூகுளில் யூஐடிஏஐன்னு என்டர் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜில் தெரியுற இந்த ஸ்கிரீன் தான் வரும். இதில் ஃபஸ்ட்டு வெப்சைட் அட்ரெஸை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டுடைய ஹோம் பேஜ் வரும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆதார்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் அப்டேட் டெமோக்ராஃபிக் டேட்டா ஆன்லைன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் கொடுங்க. இந்த பேஜில் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ் அண்ட் லாங்குவேஜ் ஆன்லைன் இருக்கும். அது கீழே ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார்னு இருக்கும், அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணணும். என்டர் பண்ண பிறகு கேப்சாவை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதாவது எந்த நம்பரை நீங்கள் ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. அடுத்த பேஜில் அப்டேட் டெமோக்ராஃபிக் டேட்டான்னு இருக்கும், மறுபடியும் கிளிக் கொடுங்க. இந்த பேஜில் எந்த டீட்டெயில்ஸ் ஆதார் கார்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் நேமை வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. உங்களுக்கு ஒரு டிக்ளரேஷன் வரும். அந்த டிக்ளரேஷனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்களுடைய பேரை ஆதார் கார்டில் ரெண்டு தடவை மட்டும் தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். அதே போல் டேட் ஆஃப் பர்த்தை ஒரு தடவை தான் சேஞ்ச் பண்ண முடியும். இது போன்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஒரு தடவை படிச்சுட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களுடைய பழைய நேம் இருக்கும், புது நேமை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். இங்கிலீஷையும் என்டர் பண்ணி தமிழையும் என்டர் பண்ணணும். எந்த ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபில் இருக்கிற மாதிரியே தான் நீங்கள் நேம் வந்து என்டர் பண்ணணும். உங்களுடைய நேமை என்டர் பண்ணிவிட்டு அப்லோட் வேலிட் டாக்குமெண்ட் கொடுங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரிவியூ கொடுங்க. ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் என்ன இருக்கும்னா நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு தடவை நல்லா க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நீங்கள் கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்ட பிறகு கீழே வந்து மேக் மை பேமெண்ட் கொடுங்க. பேமெண்ட் கொடுங்க, 50 ருபீஸ் பேமெண்ட்டு. இதை நீங்கள் எந்த மோட்லான நீங்கள் பே பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் வரும், அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுடைய ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் முடித்தோடனே உங்களுடைய ரிக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ரிக்வஸ்ட் கொடுத்து 90 நாளுக்குள்ளே உங்களுடைய நேம் வந்து சேஞ்ச் ஆகிடும். இதுதான் ப்ரொசீஜர். ஆனால் நேம் சேஞ்ச் பண்ணி ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு அதிகபட்சம் ஒரு 7 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு சேஞ்ச் ஆகி உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். நீங்கள் இதில் ஸ்டேட்டஸ் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நேம் சேஞ்ச் ஆன பிறகு உங்களுடைய வீட்டு அட்ரஸுக்கே வந்து போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஆதார் கார்டு வரும். அதுக்கு முன்னாடி அப்ரூவ் ஆன மெசேஜ் வந்துச்சுன்னா ஆன்லைனில் நீங்கள் ஆதார் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். மீண்டும் இது போன்ற வீடியோகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.